ஒருத்தவங்கள கட்டி பிடிக்கிறதுனால மட்டுமே மாசம் பல லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அருமையான தொழிலா இருக்கியா? எஸ், இந்த வீடியோல வியர்டான மாசம் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய மூணு ஜாப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கட்லர்ஸ். அதாவது ஒருத்தவங்களை கட்டி பிடிக்கிறதுனால அவங்க கவலைகள் மறையிறதுங்கிறது தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் பெய்டு சர்வீஸாக பல நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வேலை கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இதுக்குன்னு தனி ஏஜென்சி இருக்குது. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் கிடைச்ச பிறகு மட்டும்தான் நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியும். இந்த வேலையை செய்கிறதுனால மட்டும் ஒன் ஹவருக்கு $40 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அநேகமாக இந்த வேலை நம்ம ஊர் கட்டிப்பிடி வைத்தியத்துலேருந்து தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் மில்கர். அதாவது பாம்பிலிருந்து பாலை கறக்கிறவர். பாம்பிலேருந்து பாலை கறக்கிறவர் கிடையாது, பாம்பிலிருந்து விஷத்தை தனியாக பிரித்து எடுக்கிறவர். இந்த வேலைக்கு நீங்கள் இதுக்குன்னு உள்ள தனி கோர்ஸை முடித்து பல ஆண்டுகள் ட்ரைனிங் எடுத்த பிறகு தான் இந்த வேலை கிடைக்கும். ஆனால் இது கிடச்சிருச்சுன்னா இதில் பல லட்சம் சம்பாதிக்க முடியும். இதை செய்யாமலே இருக்கலாமோ? தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடோர் ஜட்ஜ். அதாவது ஒருத்தவங்களை அக்களையும் வாயையும் மோந்து பார்க்குற வேலை. அதாவது பல மவுத் வாஷ் கம்பெனிஸும் பெர்ஃப்யூம் கம்பெனிஸும் அவங்களோட ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதுக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சுருப்பாங்க. அவங்க அவங்களோட வாயையும் அக்களையும் மோந்து பார்த்து இதை எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் மைண்ட் வாஷ் நல்லாவே தெரியுது, இந்த வேலை செய்கிறதுக்கு சும்மாவே இருக்கலான்னு. இந்த மூணு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி வேலை இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேலை இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.